ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல் இன்றைக்கி 29வது நாள் 2வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பிக் பாஸில் எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இதில் ஆரியையும் அர்ச்சனாவையும் பல போட்டியாளர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 2வது ப்ரோமோவில் சனம் செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. பாலாஜியும் சனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சும்மா சும்மா வார்த்தைகளை விடக்கூடாது, உங்களுக்குலாம் அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி சனம் கத்திட்டு இருக்காங்க. பாலாஜி ரொம்ப ஃபோர்ஸாக சனம் கிட்ட பக்கத்தில் போகிறாரு. எல்லாரும் பாலாஜியை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்ருக்கிறதால என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்தா தெளிவாக கேட்க முடியாது. ஒன்றுக்கு 10 தடவை கேட்டால் தான் புரியும். ஆனால் சனமை பாலாஜி ஏதோ ஒரு வார்த்தையில் திட்டியிருக்காரு. அதாவது என்னை எதுக்கு தருதலை அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சனம் பாலாஜி கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை தருதலை தானா அப்படின்னு நிறைய தடவை பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு என் கூட நேற்று நைட்டு வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்ருக்காரு. நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சனம் சொல்கிறப்ப, அப்போது நேற்று நைட்டு யார் என்னோட பின்புறத்தில் உதச்சிது அப்படின்னு பாலாஜி சனம் கிட்ட கேட்குறாரு. அப்போது சனம் பாலாஜியோட பின்புறத்தில் உதச்சி விளையாடினதை காட்டியிருக்காங்க. நீ வேணா என்னோட பின்புறத்தில் உதச்சிக்கோ, அத்தோட இதை முடிச்சுக்கோ அப்படின்னு சனம் தன்னோட பின்புறத்தை காட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த ப்ரமோவோட கடைசியில் யாரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துற குரல் கேட்குது. எல்லாரும் நிறுத்துங்க, முடிஞ்சது அப்படின்னு ஆங்கிலத்தில் யாரோ வீடே அதிர்ந்து போகிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் யாரோடது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.